സത്യ பிக் பாஸ் சீசன் 3 டே 10க்கான முதல் ப்ரோமோவை விஜய் டிவி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அபிராமி இதுவரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் காட்டாத கோபத்தை காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் முகேந்த் ராவ். அப்படியா அப்படின்னு கேட்காதீங்க. டே 9ல முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா முகேந்த் ராவ் அண்டு மீரா முத்தன் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்போ கிராஸ் ஆன சாட்சி ஆர்வார் அந்த கான்வர்சேஷன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை வீட்டுக்குள்ளே போய் வனிதா விஜயகுமார் அண்ட் அபிராமி இவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒரு மாதிரி மாற்றி சொல்லிட்டாங்க. அதில் அபிராமி டென்ஷனாகி கத்துனதான் இந்த ஃபுட்டேஜாக மேபி இருக்கும். ஏன்னா டே 9ல என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாங்களோ அதே தான் இந்த ப்ரோமோலையும் போட்டிருக்காங்க. இந்த ப்ரோமோல அபிராமி ஹீஸ் மை ஃப்ரெண்ட் ஹீஸ் மை படி அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட முகேந்திராவை பற்றி சொல்லிட்டு நான் இவனை லவ் பண்ணுறேன்னு இவன்ட்ட டைரெக்டாக சொல்லுவேன், யாரும் அதில் குறுக்க தலையிட வேணாம் அப்படின்னும் அபிராமி பேசிட்டு இருக்கும்போது அடுத்த கட்லேயே மதுமிதா இதுவும் கொஞ்சம் நக்கலாக பண்ணிருக்க மாதிரி அந்த ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. அபிராமி பேசிட்டு இருக்கும்போது இடையில சாட்சி விவரம் எழுந்திரிச்சு போறாங்க அபிராமி பக்கத்தில். உங்களுக்கு ஏதாவது நாங்கள் பழகிறதுல பிரச்சனை இருக்குன்னா நோ இஷ்யூஸ் க்ளோஸ் வாய்ஸ் அண்ணா அப்படியே போயிருங்க அப்படின்னு அபிராமி கோவப்பட்டு அப்படியே போறாங்க. அதில் பின்னாடி சாட்சி அகர்வால் ஏய் உனக்கு தாண்டா சொல்ற அப்படின்னு யாரையோ பார்த்து சொல்றாங்க. அது மேபி கவினை பார்த்தாதான் இருக்கும். ஏன்னா கவின் தான் அப்போ சிரிச்சு ஒரு மாதிரி விளையாண்டுருந்தாரு. ஸோ டே 9 மாதிரியே டே 10லையும் ஒரு மாதிரி சண்டையாக தான் போக போகுது அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த ப்ரோமோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக லெட்டர் பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.